உணவு நெருக்கடி என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. இப்போதைய சூழ்நிலையிலையும் நாங்கள் வந்து எங்கண்ட கிராமத்தில் உள்ள உற்பத்திகளை வச்சு பெண் உற்பத்தியாளர்களுடைய உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதற்கான ஒரு டிஸ்போஸ் ஏர் ஃப்ரெஷ்னர் ஹேண்ட் வாஷ் அப்படியான பல்வேறு இயற்கையாக தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தான் இங்கே விற்பனை செய்யப்படுகிறது. பெண்கள் எப்படி தங்களோட சொந்த முயற்சியில் இருக்கின்றார்களோ என்பதை பனங்கட்டி அரிசிமா புழுங்கல் அரிசி இந்த மாதிரியான உணவுப் பொருள் என்னுடைய பனங்கட்டி நல்ல பொருளாக இருக்குதுன்னு சொல்லி வரவேற்பு வந்ததுக்கு பிறகு ஒரே இடத்துல நல்ல பெறுமதியானதும் தரமான பொருளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த நிக்கி உற்பத்தியை செய்து கொண்டிருக்கிறேன். சந்தை வாய்ப்பை தேடிக் கொடுத்தல் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். சஞ்சீவி உற்பத்தி மற்றும் விற்பனை நிலையமானது இன்று ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த கடையானது பெண் உற்பத்தியாளர்களுடைய உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதற்கான ஒரு விற்பனை தளமாக இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. யாழ் மாவட்டத்தில் மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்தால் எமது கிராமங்களில் உள்ள பெண்கள் தலைமைத்துவம், அதாவது வந்து பெண் தலைமைத்துவத்தை கொண்ட பெண்கள் வந்து தங்களுடைய உற்பத்திகளை மேம்படுத்தி எங்கள் விழுது நிறுவனத்தால் பல பயிற்சிகளை பெற்று அதனூடாக இப்போ பெண்கள் வந்து முன்னேற்றத்தின் இதில் தங்களுடைய சொந்த முயற்சியில் செயற்படுகினோம். என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போதைய காலநிலையிலையும் இப்போதைய சூழ்நிலையிலையும் நாங்கள் வந்து எங்கண்ட கிராமத்தில் உள்ள உற்பத்திகளை வச்சு நாங்கள் மேம்படுத்தி அதை நாங்கள் விற்பனை செய்து அதில் இருந்து நாங்கள் வளர்ச்சி அடையக்கூடியதாக காணக்கூடியதாக இருக்குது. பெண்கள் சுயதொழில் முயற்சியாளர்களான விற்பனை நிலையமானது பெண்கள் தலைமைத்துவ பெண்களையும் மற்றும் சகல பெண்களுடைய உற்பத்திகளை மேம்படுத்தி அவர்கள் விற்பனை செய்வதற்கும் ஒரு பொருளாதார அபிவிருத்தியை அவர்கள் அடைவதற்குமான ஒரு நிறுவனமாக இந்த சஞ்சீவி நிறுவனமானது ஆரம்பிக்கப்பட உள்ளது. யாழ் மாவட்ட சுயதொழில் முயற்சியில் ஈடுபடுகின்ற பெண்களினால் உருவாக்கப்பட்டு இன்றைய தினம் திறப்பு விழா காண இருக்கின்ற சஞ்சீவி விற்பனை நிலையத்தின் திறப்பு விழா நிகழ்விலே கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைவதுடன் அவர்களை வாழ்த்தி பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வந்து லிக்யூட் சம்பந்தமான நிறைய பயிற்சிகளை பெற்றிருக்கிறேன். விதாதா நிறுவனத்தால் அதில் வந்து லிக்யூட் மற்றது டிஷ்வாஷ் ஏர் ஃப்ரெஷ்னர் ஹேண்ட் வாஷ் அப்படியான பல்வேறு உட்பட்ட உற்பத்திகளை செய்து கொண்டு வரேன். அதில் வந்து லிக்யூட் வந்து நல்ல தரமான லிக்யூட்ன்னு சொல்லி எங்களோட பிரதேச செயலகத்தால் இவை அடையாளம் கண்டு அதை இந்த சஞ்சீவி விற்பனை நிலையத்துக்கு எடுத்திருக்கணும் விற்பனை செய்கிறதுக்காண்டி. நான் பனங்கட்டி உற்பத்தி செய்து எங்கள்ட பருத்தித்துறை டிவிஷனில் இருக்கிற சந்தை சித்திரைப்பொங்கல் சந்தை அப்படி சமுத்தி சந்தை அதுகளுக்கு கொண்டு போய் விற்று அதில் நான் கொஞ்சம் லாபம் எடுத்து உற்பத்தி செய்து விற்று கொண்டு வந்தேன். நான் பிறகு என்னுடைய பனங்கட்டி நல்ல பொருளாக இருக்குதுன்னு சொல்லி வரவேற்பு வந்ததுக்கு பிறகு நான் நல்ல தரமான பனங்கட்டியை இப்போவும் செய்து கொண்டிருக்கிறேன். கூடுதலாக எங்களுடைய மாதர் சங்கம், சமாசம், பெண்கள் தலைமைத்துவம் ஆகிய இந்த அமைப்புகளை கொண்டு அந்த முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய திருநெல்வேலியில் உள்ள அம்மாச்சி கொட்டல் அதில் வந்து எங்களுடைய சஞ்சியை நாங்கள் பெண்களுடைய முன்னேற்றத்தையும் பெண்களுடைய தலைமைத்துவத்தையும் பெண்கள் எப்படி தங்களோட சொந்த முயற்சியில் இருக்கின்றார்களோ என்பதை காண்பிக்கிறதுக்காண்டி இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று உருவாக்கி அதிலேருந்து நாங்கள் என்னென்ன உற்பத்திகளை செய்து நாங்கள் விற்பனைக்கு காட்சிப்படுத்த வச்சிருக்கிறோமோ அதே இன்றைக்கு திறப்பு விழா செய்கிறோம். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை ஏராளமான பெண் சிறுகை தொழில் உற்பத்தியாளர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. எனவே இவர்களுக்கான சந்தை வாய்ப்பை தேடிக் கொடுத்தல் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அதில் ஒரு அங்கமாக இந்த கடையானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கடையின் ஊடாக அவர்கள் தங்களுக்கான ஒரு சந்தை வாய்ப்பினை நேரடியாக பெற்றுக்கொள்கிறார்கள். விழுது நிறுவனத்துடன் இடந்து இந்த சஞ்சீவி கடையானது திறக்கப்படுகின்றது. இந்த சஞ்சீவி நிறுவனத்தில் விற்பனை செய்யப்படும் பொருட்கள் அனைத்துமே தரமானதாகவும் இந்த காலத்தின் கட்டாயமான ஒரு செயற்பாடாக காணப்படுகிறது. ஏன்னா உணவு பற்றாக்குறை என்பது இப்பொழுது மிகவும் பேசு பொருளாக காணப்படுகின்றது. நாட்டிலே உணவு பற்றாக்குறை மற்றும் உணவு நெருக்கடி என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. இந்த உணவு நெருக்கடிக்கு முக்கியமான காரணமாக இருப்பது இந்த அறுவடைக்கு பின்னரான
மற்ற இழப்புகள், அந்த அறுவடைக்கு பின்னரான இழப்புகளிலிருந்து நாங்கள் உணவுப் பொருட்களை பாதுகாப்பதற்கு இந்த விற்பனை நிலையம் உதவி செய்யும் என இத்தருணத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். நான் வந்து நிறைய காலமாக இப்போ 3 வருஷமாக கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த லிக்யூட் உற்பத்தியை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இதால் வந்து எனக்கு 60% லாபம் இருக்குது. இப்போ 2000 ரூபா முதலீடு செய்தால் 2000 லாபம் பெறும். இப்படி லாப நோக்கத்தோடு தான் இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இது வந்து எங்களோட பிரதேச செயலகத்தால் தான் இவை இந்த பொன் உற்பத்தியாளர்களை அடையாளம் கண்டு இந்த விற்பனை நிலையத்துக்கு பொருட்களை போடுறதுக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஆள் தான் நான். மற்றது எனக்கு இங்கே என்னும் விருப்பம் என்னென்னு சொன்னால், எங்களை நான் விழுதுகள்லையும் அமராவில் வில்லேஜ் லீடராக இருக்கிறேன். மற்றதை நான் ரெண்டு குழு ஒரு குழுவில் 5 பேரும் ஒரு குழுவில் 3 பேருமா சேர்ந்து உற்பத்தி செய்தோம். சந்தைப்படுத்தப்பட இருக்கின்ற உற்பத்தி பொருட்கள் நேரடியாக எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற வளங்களை அடிப்படையாக கொண்டு உற்பத்தி செய்யப்படுகின்றது. உதாரணமாக பனங்கட்டி, அரிசிமா, புழுங்கல் அரிசி, இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது. இது நேரடியாக எங்களுடைய உற்பத்தியாளர்களிடமிருந்து கிடைக்கின்ற பொருட்களாக காணப்படுது. புழுக்கொடிகள் இருக்குது, படகம் இருக்குது, மற்றது அரிசி, வறுத்த அரிசிமா, அதுகளை பேக்கெட் பண்ணி விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த வருஷம் எங்களுக்கு மூலப்பொருள் கொஞ்சம் வீழ்ச்சி காலநிலையால் அந்த மழை வந்து குழப்பினதுனால மற்ற எங்களோட டிவிஷனில் கொஞ்சம் குறைவு. நான் வேறு இடங்களுக்கு போய் தான் அந்த மூலப்பொருளை கொள்வனவு செய்கிறேன் நான். இதனால் என்ன நன்மைன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஒரு பொருளை இன்ன இடத்துல தரமானது இருக்குன்னு சொன்னால் அது ஒரே இடத்துல நல்ல பெறுமதியானதும் தரமான பொருளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்கிறது. சஞ்சீவி விற்பனை நிலையத்திலே உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் வந்து குட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் என்கின்ற செயற்பாட்டின் ஊடாக நாங்கள் உற்பத்தி செய்து விற்பனை செய்யும் பொழுது சர்வதேச தரத்துக்கு நாங்கள் அதனை முன்னெடுத்து செல்லக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த சர்வதேச தரத்துக்கு நாங்கள் அதனை வழி நடத்தும் பொழுது அதனாலே பெண்களுக்கு கிடைக்கின்ற வருமானமானது அதிகரித்து செல்லக்கூடிய மாதிரி இருக்கு. இங்கு காட்சிப்படுத்தப்பட இருக்கின்ற அல்லது விற்பனைப்படுத்தப்பட இருக்கின்ற பொருட்கள் யாழ்ப்பாணத்துக்கே உரித்தான உணவுப் பொருட்களாகவும், அதே சமயம் இந்த உற்பத்தி பொருட்களுடைய தரமானது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற உற்பத்தியாளர்களில் இவர்களுடைய பொருள்தான் அதிக தரம் வாய்ந்தது என்கின்ற அடிப்படையிலே ஒரு மேப்பிங் ஆனது செய்யப்பட்டு அதனூடாக இந்த பயனாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இவர்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள பொருட்கள் மிகவும் தரமானவையாக காணப்படும். மாதாந்த வருமானம் 40,000 எடுப்போம். இப்போ இங்கேயும் போட்டோம்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் 40,000 முதலீடு செய்தால் 40,000 லாபம் வரும். இப்போவே நான் செய்து கொண்டு கொஞ்சம் வருமானம் வருது. இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட வருமானம் எடுக்கணும்ன்றதுக்காக இதில் சேர்ந்திருக்கிறேன். இது வந்து மருந்து கலப்படமோ அல்லது இரசாயன பொருள் கலப்படமோ ஒன்றுமே இணைக்கப்படவில்லை. இது வந்து இயற்கையாக தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தான் இங்கே விற்பனை செய்யப்படுகிறது. மற்ற சுத்தமான எண்ணெயிலையும் தயாரிக்கப்பட்டு வருகின்ற பொருட்கள் தான் இங்கே காணப்படுகின்றது. மக்கள் மத்தியில் எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. மற்றது எங்களுக்கு எங்களை ஊக்குவிச்சும் இருக்கணும். எங்களுடைய உற்பத்தியெல்லாம் வாங்கி அவை தரத்தை பார்த்து தொடர்ந்து எங்கள்கிட்ட வேண்டக்கூடிய மாதிரியும் இருக்குது. வெட்டிங் ஆர்டர்ஸ், ஹீ பர்த்டே ஆர்டர்ஸ், எல்லா ஆர்டர்ஸும் கொடுக்குறேன் நான். அச்சு பலகாரம், பருத்தித்துறை வடை, முட்டம்மா, சத்துமா, குரக்கன்மா, எல்லா உற்பத்திகளும். பெண்களுடைய உற்பத்தி என்றபடியினால் கட்டாயம் அவர் குடும்பத்துக்கு தேவையான ஒரு வருமானம் இதனூடாக பெறக்கூடியமாயிருக்கிறது. அதனால் இந்த கட்டாயம் இதில் ஒரு நன்மையான விஷயம் என்னென்னா, அம்மாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறபடியாக அனைவர்களும் ரோட்டுக்கரையோடு இருக்கிறவனா பெற்றுக்கொள்ளக்கூடியமாயிருக்கிறது. நாங்களாக தான் இயங்கி நாங்கள் பிறகு அவியலுக்கு ஊடாக குழுவாகினாங்கள். இந்த குழுவாக இருந்தால் தான் பலமன்றதுக்காக குழுவாக சேர்ந்த நாங்கள். ஆனால் தனித்தனி ஓடர்ஸ் எடுத்தாலும் குழுவாக தான் செயல்படுறோம். இப்போ ஒரு 5 பலகார ஓடர்ஸ் வந்தாலும் இப்போ வெட்டிங் சீசன் இருக்குல்ல, இப்போ ஆவணி மாதம் வெட்டிங் சீசன் இருக்குது. அப்போ 3-4 வெட்டிங் ஆர்டர் வந்தால் ஒவ்வொரு பலகாரத்துலேயும் 10 கிலோ 12 கிலோன்னு சொன்னால் ஒரு குழுவால் செய்யலாது. அப்போ 5 பலகாரத்தை 2 பிரிப்போம். ஒரு குழுவுக்கு 3 பலகாரமும் ஒரு குழுவுக்கு 2 பலகாரமாக பிரித்து தான் செய்து கொடுக்குறேன். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை 600க்கும் மேற்பட்ட பயனாளர்கள் எங்களுடைய திட்டத்திலே அடையாளம் காணப்பட்டார்கள். உதாரணமாக நாங்கள் ஒரு மேப்பிங் ஒன்று செய்து அதனூடாக குறிப்பாக நாங்கள் 5 பிரதேச செயலகங்களில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தெரிவு செய்திருந்தோம். கோப்பாய், சண்டிலிப்பாய், சாவகச்சேரி, பருத்தித்துறை, மருதங்கனி ஆகிய 5 பிரதேச செயலகங்களிலே ஒரு ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டது. அதிலிருந்து 600க்கும் மேற்பட்டவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு புள்ளி அடிப்படையிலே குறிப்பாக
மாற்றுத்திறனாளிகள், அதே சமயம் பெண் தலைமை தாங்கும் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள், குடும்ப அங்கத்தவர்களுடைய எண்ணிக்கை, அதைவிட உற்பத்தியை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்களா இல்லையா, அவர்களுடைய தொழிற்சாலையில் எத்தனை பேர் வேலை செய்கிறார்கள், இந்த மாதிரி பல்வேறுபட்ட அடிப்படை அம்சங்களை கருத்தில் கொண்டு புள்ளி அடிப்படையிலே முதல் 30 புள்ளிகளை பெற்றுக்கொண்டவர்கள் இத்திட்டத்திலே உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த திட்டத்தில் முன்னுரிமை அடிப்படையிலே குறிப்பாக புள்ளியில் முன்னுரிமை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த திட்டத்தில் நேரடி பயனாளர்களாக உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். இதனையும் தாண்டி இந்த 30 பேருக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற ஒவ்வொரு பிரதேச செயலகங்களிலும் 20 பேர் எங்களுடைய திட்டத்தினுடைய உப பயனாளர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எங்களுடைய ஏனைய திட்டங்களிலும் அதே சமயம் மேலதிகமாக இவர்களுக்கான வலுப்படுத்தல் பயிற்சிகளையும் தற்பொழுது செய்து வருகின்றோம். எனக்கு என்னுடைய முதலீடு வந்து கொஞ்சம் கூட தேவை. 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு கொள்வனவு செய்து வச்சா தான், 1 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இந்த கொள்வனவு செய்யலாம். அந்த சீசன் தானே, இந்த பாணி வந்து சீசன், அந்த சீசனுக்கு லோன் எடுத்து கொள்வனவு செய்து வைப்பேன். இப்போ இந்த மாதம் போன மாதம் ஆடி மட்டும்தான் கொள்வனவு செய்யலாம். 1.5 மாதத்துக்குள்ளே கொள்வனவு செய்து அடுத்த பங்குனி வேறு மட்டும் அந்த பொருளை மூலப்பொருளை வச்சு தான் உற்பத்தி செய்யணும்.